அறிவியல் பாடத்துல மெழுகின் உருகுநிலை கண்டறியும் ஒரு சோதனையை செய்ய போறோம். இது மெழுகு, இது நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இது வெப்பநிலை மானி, இது ஒரு துளை அடைப்பான், சோதனை குழாய். இது சோதனை குழாயில நம்ம மெழுகு தூள் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கோம். இது பீக்கர், பீக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது கம்பி வலைப்பின்னல், இது முக்காலி, இது ஸ்பிரிட் லேம்பு. இது நம்ம பற்ற வச்சுன்னா இந்த கம்பி வலைப்பின்னல் சூடாகும். இது இரும்பு தாங்கி, வாங்க நம்ம பற்ற வைக்கலாம். இது ஸ்டாப் கிளாக்கு, இப்போ இதை வச்சு தான் நம்ம மெழுகின் உருகுநிலை கண்டறிய போகிறோம். பத்திரிக்கை போகிறோம் பாருங்கள். பாருங்கள், ஸ்பிரிட் லேம்பு எரிசாராயம் எரியுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக எரி சூடாகி பீக்கர் சூடாகும். அதுக்கப்புறம் உள்ள தண்ணி சூடாகும். அதுக்கப்புறம் சோதனை குழாய் சூடாகும். அதுக்கப்புறம் தான் மெழுகு உருக ஆரம்பிக்கும். இது 70-80 டிகிரி வரைக்கும் சூடாகும். வாங்க நம்ம பார்க்கலாம். இது இது உருகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், இது 28 டிகிரி தான், இது 28 டிகிரி தான் இருக்குது. இதுதான் ரூம் டெம்பரேச்சரு. பாருங்கள், கொஞ்சம் சூடாகிடுச்சு, மெழுகு கொஞ்சம் கொஞ்சமாக உருகுது. இது உருகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், இதில் வெப்பம் டெம்பரேச்சரை காமிக்கும் எவ்வளோ உருகுதுன்னு. இது பாருங்கள், ஆவி ஆகுது. இப்போ பாருங்கள், மெழுகு முக்கால் பங்கு உருகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், மெழுகு இன்னும் கொஞ்சம் உருகிடுச்சு. இப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் 40 வந்துச்சு. இப்போ பாருங்கள், முழுமையாக உருகிடுச்சு. இப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் கூட 72 டிகிரிக்கு வந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், முழுமையாக உருகிடுச்சு, திரவ நிலையில் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்பிரிட் லேம்ப் எடுத்துறேன் வெளியே. இப்போ பாருங்கள், 72 டிகிரியில் இருக்குது. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக திரவமாக ஆயிடுச்சு. இப்போ 72 டிகிரியில் இருக்குது. இது நம்ம 72-62 டிகிரி வரத்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு நம்ம இப்போ இதில் குறிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம இப்போ கணக்கிட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இப்போ பாருங்கள், 0-72 போட்டேன். இப்போ அது இப்போ பாருங்கள், 72 போட்டேன். இப்போ 62 வர வரைக்கும் நான் 62 ஆஃப் பண்ணால் 10 தான் இப்போ நம்ம குறிக்க போகிறோம். அடுத்தது 62 வந்தோடனே இதை நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இது நம்ம ஆஃப் பண்ணோடனே இது எவ்வளோ வினாடியில் இருக்குதோ அதை நம்ம அட்டவணையில் குறிக்கலாம், கிராஃபில் குறிக்கலாம். கிராஃபில் குறிச்சோன்னா நம்ம மெழுகோட உருகுநிலையை கண்டுபிடிக்கலாம்.